ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. சபையில் செல்வம் குற்றச்சாட்டு. லிட்ரோ சபையில் எரிவாயுவின் விலை 5000 ரூபாயா? அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட லிட்ரோ நிறுவனம். யாழ் கொடிகாமம் மெருசுவில் பகுதியில் விபத்து, ஒருவர் பலி. புதிய சர்வகட்சி அமைச்சரவை ஒன்றை நியமிக்க ஜனாதிபதியிடம் கோரிக்கை. கோட்டா கொள்ளை ஒப்பு வைத்தால் பதவி துறப்பேன், சபையில் மகிந்தானந்த அழுத்கமையை தெரிவிப்போம். மன்னார் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் வணக்கத்துக்குரிய ராயப்பு ஜோசப் தீர்க்க தரிசனமாக கூறிய கருத்தே இன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனது குருவாக நான் நேசித்த எங்களுடைய ராயப்பு ஜோசப் பாண்டகை அவர்களுடைய ஒரு வருடம் இறந்த நிகழ்வை நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே எங்களுடைய குரு முதல்வர் அவர்கள் விக்டர் சோசை அவர்களும் ஆயர் அவர்களும் சென்றிருந்தோம். அவருடைய காரியாலயத்திலே 3 மணிக்கு நேரம் தரப்பட்டது. ஆனால் எங்களை சந்தித்தது 7 மணி. ஆயர் அவர்கள் முள்ளிக்குளம் சம்பந்தமாக ஏற்கனவே இவர் அங்கு சென்று சொன்ன உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்வதற்காகத்தான் அங்கு சென்றிருந்தார். நானும் சென்றிருந்தேன். ஆனால் 7 மணிக்கு சந்தித்தவர் எங்களை ஆயரை கணக்கெடுக்கவில்லை. அவர் தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு கதையை கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியாக எங்களுடைய ஆயரவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்னுடைய மக்கள் சார்பாக நான் வந்து உங்களை சந்திக்க நேருகின்ற போது என்னுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அதற்கான கருத்தை சொல்லாத நீங்கள், நான் உயிரோடு இருப்பனையோ தெரியாது, ஆனால் சிங்கள மக்கள் உங்களை தூசிப்பார்கள், அது நடக்கும் என்று அங்கு எழுந்து வருகின்ற போது அவருக்கு முகத்துக்கு முன்னாலே இந்த தீர்க்க தரிசனமான செய்தியை அவர் எடுத்து சொன்னார். அது இப்பொழுது நடக்கிறது. குழுக்களின் தலைவர் அவர்களே, இப்பொழுது பார்த்தோமென்றால் நேற்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு படுகொலை 3 வருடங்களை தாண்டி இருக்கிறது. இந்த 3 வருடங்களிலே எந்தொரு முன்னேற்றமும் நடைபெறவில்லை என்பதை இங்கு பல பேரும் சுட்டிக்காட்டினார்கள். இதிலே எனக்கு ஒரு சந்தேகம், இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெல்லுவதற்காக ஒரு சதித்திட்டத்தை மேற்கொண்டார்களா என்பது எனக்கு ஒரு சந்தேகம். லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக லிட்ரோ 12.5 கிலோமீட்டர் சமையல் எரிவாயுவின் விலை 2675 ரூபாவாக காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அதன் விலை 2500 ரூபாவினால் அதிகரிக்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விலை அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி லிட்ரோ 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் புதிய விலை 5175 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லிட்ரோ நிறுவனத்தின் தீர்மானத்தை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. போதுமான எரிவாயு சிலிண்டர்களை கையிருப்பில் இல்லாத காரணத்தினால் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை சந்தைகளுக்கு எரிவாயு சிலிண்டர்களின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் மிருசுவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பற்ற புகையிருந்த கடவை ஊடாக வீதியை கடக்க முயன்ற வட்டா வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். பாதுகாப்பற்ற புகையிருந்த கடவை ஊடாக வட்டா வாகனத்தில் பயணித்த தந்தையும் இரு பிள்ளைகளுமே விபத்துக்குள்ளாகியுள்ளனர். குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் சிக்கியவர்கள் கொடிகாமம் தவசிக்குளத்தை
அமைச்சரைச் சேர்ந்த தயாபரன் மற்றும் அவருடைய பிள்ளைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தினை தொடர்ந்து விபத்து நடந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. தமக்கு பாதுகாப்பான கடவை அமைத்து தரக்கோரி மக்கள் அப்பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். புகையிருந்த பாதையின் குறுக்கே சிவப்பு துணியை காட்டியதுடன் டயர்களை போட்டுக் கொளுத்தி பெரும் கலோபரம் நடத்தியிருந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த போலீசார் பாதுகாப்பு கடமைக்கு ஒருவர் நியமிக்கப்படும் வரையில் போலீசார் ஒருவரை கடமைக்கு அமர்த்துவதாக கூறியுள்ளனர். அனைத்து எதிர்கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதிய சர்வகட்சி அமைச்சரவை ஒன்றை நியமிக்குமாறும் பொருளாதார மற்றும் அரசியல் வேலை திட்டத்துக்கு இணங்கி நெருக்கடிக்கு தீர்வு காண ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுஜன பெரமுனவின் 10 உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த 10 உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KAPS குமாரஸ்ரீ, லலித் எல்லாவல, சுதத் மஞ்சுள, வசந்த ஜாப பண்டார, உபுல் கலபதி, உதயன கிரிந்திகொட, கர்ணதாச கொடித்துவக்கு, குணபால ரத்னசேகர, அகில எல்லாவல மற்றும் உதயகாந்த குணதிலக ஆகியோரே குறித்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். கடுமையான பொருளாதார வீழ்ச்சியில் சிக்கி தவிக்கும் மக்களை காப்பாற்ற அவசர கூட்டு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையை பாதுகாப்பதில் ஆளும் கட்சி பெருமிதம் கொள்ள வேண்டும், ஆனால் பெரும்பான்மையை இழக்கும் அபாயம் இருப்பதை நடைமுறையில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் டலஸ் அலக்கப்பேரம், ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட தற்போதைய அமைச்சரவையில் உள்ள அனைவரும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். நாடாளுமன்றில் உள்ள அனைத்து கட்சிகளின் பங்களிப்புடனும் புதிய அமைச்சரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என குறித்த கடிதத்தில் டலஸ் அலக்கப்பேரும வலியுறுத்தியுள்ளார். கோட்டபாய ராஜபக்ச கொள்ளையிட்டார் என்பதை ஆதாரத்துடன் ஒப்புவித்தால் நான் உடனடியாக எனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலத்காமகி தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு சவால் விட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறப்பு நீதிமன்றத்தை ஏற்படுத்தி தினமும் வழக்கு விசாரணைகளை நடத்தி ராஜபக்சவினரை சிறையில் அடைக்க கடந்த அரசாங்கம் முயற்சித்தது. எனினும் அவர்களால் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு திருடனை கூட பிடிக்க முடியவில்லை. கோட்டாபாய ராஜபக்ச கொள்ளையிட்ட ஒரு பிடி மண் கடுகளவு எதனையும் கண்டுபிடிக்க முடிந்திருந்தால் அவர் தற்போது ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக சிறையில் இருந்திருப்பார். கோட்டாபாய ராஜபக்ச சிறையில் அடைப்பதற்காக சிறப்பு நீதிமன்றத்தை ஏற்படுத்தி தினமும் வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டன. மிக் விமானம் உட்பட அனைத்தையும் தேடினர். தேடப்பட்ட அனைத்துக்கும் எதிராக வழக்கு தொடர்ந்தனர். எனினும் 5 ஆண்டுகளாக கோட்டாபாய ராஜபக்ச கொள்ளையிட்டார் என்பதை கண்டுபிடிக்க முடியாது போனது. கோட்டாபாய ராஜபக்ச கொள்ளையிட்டார் என்பதை ஒப்புவிக்கும் ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் மறுதினமே நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி விடுவேன் என அவர் தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட வணக்கத்துக்குரிய தெரிப்பேகே ஸ்ரீதம்ம தேரர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த அவர் உடல் நலக்குறைவு காரணமாக இன்று காலை அம்புலன்ஸ் மூலம் தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எவ்வாறாயினும் வனதெரிப்பக ஸ்ரீதம தேரருக்கு பதிலாக மேலும் 2 பிக்குகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுமக்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள தான் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என காவல்துறை மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ரம்புக்கணை துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட சில சிரேஷ்ட அதிகாரிகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு விடுத்த அழைப்பின் பிரகாரம் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருகை தான் திருந்தனர். குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள மூவரடங்கிய குழுவின் முன்னிலையில் இவர்கள் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது சாட்சியம் வழங்கிய பொலிஸ்மா அதிபர் பொதுமக்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள தான் அறிவுறுத்தல் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை ரம்புக்கணி சம்பவத்தில் உயிரிழந்த 42 வயதான சமிந்த லக்ஜனின் சடலம் இன்று காலை அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் நேற்று பிற்பகல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சமிந்த லக்ஜனின் இறுதி கிரியைகள் நாளை நாரன்பெத்த கிரிபடுன்னாவில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி முறை ஒழிப்புக்கு மக்கள் கருத்து கணிப்பை ஜனாதிபதி மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய நெருக்கடியான நிலையில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புகின்றனர். ஆகவே தற்போதைய நிலையில் ஜனாதிபதி முறை ஒழிப்புக்கு மக்கள் கருத்து கணிப்பை ஜனாதிபதி மேற்கொள்ள வேண்டும் என சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கும் 225 பேரும் வீட்டிற்கு அடித்து அனுப்பும் நிலையில் மக்கள் உள்ளதாகவும் உடனடியாகவே 19வது அரசியலமைப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்த
பயன்படுத்த வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை அரசாங்க பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுத்துள்ள நிலையில் அரசாங்க பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் திங்கட்கிழமை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் போராட்டங்கள் காரணமாக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதற்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர்கள் பணிபுரிய வேண்டும் மற்றும் மாணவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள பாடசாலையில் படிக்க வேண்டும் என்ற அவர்களின் முன்மொழிவு அதிகாரிகளால் நிராகரிக்கப்பட்டது என அதிபர் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு நியாயமான தீர்வை அரசாங்கம் வழங்குமாறு கோரி திங்கட்கிழமை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை கலந்து கொள்ளுமாறு ஒன்றிய செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் முன்னர் திட்டமிட்ட அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏன் கொண்டு வரவில்லை என தினேஷ் குணவர்த்தன எதிர்க்கட்சிகளிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை உறுதியாக கொண்டு வருவோம் என எதிர்க்கட்சிகள் கூறின. ஆனால் முன்னே சொன்னது போல இன்று ஏன் முன்வைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் வழங்கிய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதாக வாஷிங்டனுக்கு வந்துள்ள நிதியமைச்சரின் உரைக்கு முன்னர் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது ஆபத்தானது என தெரிவித்தார். இதன் காரணமாகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை தாமதப்படுத்துமாறு நான் கேட்டுக்கொண்டேன் எனவும், நிதியமைச்சரின் உரைக்கு முன்பாக அதனை கொண்டு வந்தால் எந்த பயனும் ஏற்படாது எனவும், அவருடைய பேச்சுக்கு பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒன்று கூடி விவாதிக்கலாம் என்று அவர் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி இலங்கைக்கான 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய மாற்றத்திற்கான காலத்தை நீடித்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு ஜனவரியில் முடிவடைந்த இலங்கை மத்திய வங்கிக்கான 400 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றத்தின் காலத்தை நீட்டித்துள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர் ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இந்தியா வழங்கும் ஆதரவு தொடரும் என தெரிவிக்கப்பட்டதுடன் தற்போதைய நாணய ஆதரவாக இந்த ஆண்டு ஜனவரியில் முடிவடைந்த இலங்கையின் மத்திய வங்கிக்கான 400 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றத்தின் காலத்தை இந்திய ரிசர்வ் வங்கி நீட்டித்துள்ளது என உயர் ஸ்தானிகராலயம் ட்வீட் செய்துள்ளது. இதேவேளை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியை சதோசா விற்பனை நிலையங்களின் விற்பனை நிலையங்கள் மூலம் சலுகை விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோ வெள்ளை அரிசி 145 ரூபாவுக்கும், 1 கிலோ நாட்டு அரிசி 145 ரூபாவுக்கும், 1 கிலோ சம்பா அரிசி 175 ரூபாவுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் என வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டுக்கான தரம் 1 மாணவர்களை வரவேற்கும் கால்கோள் விழா பேசாலை சென்ட் மேரிஸ் வித்யாலயத்தில் அதிபர் செபஸ்டியான் ராஜேஸ்வரன் பச்சேக் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. குறித்த பாடசாலையில் தரம் 1 புதிதாக சேர்க்கப்பட்ட 100 மாணவர்கள், சமய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆசிரியர்களின் ஆசி பெற்று பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்னிலையில் தரம் 2 மாணவர்களினால் மலர் சென்று வழங்கி கைகுலுக்கி வரவேற்கப்பட்டார்கள். இதையடுத்து பாடசாலை அரங்கு மண்டபத்தில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வின் பிரதம அதிதியாக மன்னார் கோட்டக்கல்வி பணிப்பாளர் பர்னாந்து சந்தியாகு மற்றும் சமய தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த பாடசாலையில் தரம் 1 100 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பாடசாலையை மன்னார் மாவட்டத்தில் சுமார் 600 மாணவர்களை கொண்ட அதிகூடிய ஆரம்ப பிரிவு பாடசாலை என்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை பார்வையிடலாம்.